காணிக்கையாக அத்தஹியாத்து என்று சொன்னால் வணக்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதற்குள்ளே அடக்கம். மூன்று வார்த்தைகள் நாம் ஓதக்கூடிய இந்த அத்தஹியாத்திலே சொல்லப்படுகின்றது. ஆரம்பமாக எல்லா வணக்கங்களுடைய சாரங்களும் உட்பொதிந்ததாக அந்த மூன்று வார்த்தைகளை மிஅராஜுடைய அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பித்தார்கள். அதுதான் அத்தஹியாத்திலே நாம் ஓதிக்கொண்டிருப்பது. அத்தஹியாத் ஓதக்கூடிய நேரத்தில் இதுவெல்லாம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். எவ்வளவு அற்புதமான வாசகம், அது யாரால் சொல்லப்பட்ட வாசகம், எந்த இடத்திலே சொல்லப்பட்ட வாசகம், அதை சொன்னவர் யார், அங்கீகரித்தவர் யார் என்பதெல்லாம் நினைவுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான். சொன்னார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். தஹியத் என்று சொன்ன தஹியத் என்பதனுடைய பன்மை தஹியாத் என்பது. அதில் அலிஃப்ராம் சேர்ந்தவுடன் அத்தஹியாத் என்று வரும். சொல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும் சொல்லால் ஏற்படக்கூடிய வணக்கங்கள். அல்லாஹ்னு சொல்லுகின்றோம், சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறோம், அல்லாஹு அக்பர் சொல்லுகின்றோம், இன்னும் எத்தனையோ தஸ்பீஹாத்துகள் ஜிக்ருகளை எல்லாம் சொல்லுகின்றோம். இதுவெல்லாம் குரான் ஓதுகின்றோம், திலாவத்துல் குரான். இவை எல்லாமே சொல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். இந்த சொல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும், அது எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் சரி, எத்தனை வகைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே லில்லாஹி அல்லாஹுக்கே சொந்தமானவை. அத்தையா தோதும்போது இந்த ஞாபகம் வரணும், சொல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. வஸ்ஸலவாத்து, ஸலவாத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல செயல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும், செயல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும், அது சொல்லு, இது செயல்பாடு, உடல் உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள். ருக்கோ செய்யறோம், நிலை நிற்கிறோம், தக்பீர் கட்டுறோம், ருக்கோ செய்யறோம், சஜிதா செய்யறோம், இப்படி செயல் சம்பந்தப்பட்ட எத்தனை வணக்கங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. மூன்றாவது தய்யிபாத், பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பொதுவா அந்த சொல் செயல் பொருள் அப்படிங்கிற அதுக்கு உள்ள நேரடி வார்த்தைகள் இங்கே இல்லை, வேறொரு வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்குரிய ஆழமான கருத்துகள் நிறைய இருக்கின்றன. இங்க மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். தய்யிபாத், பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் அனைத்தும், ஜகாத்து கொடுக்கின்றோம், தர்மங்கள் தான தர்மங்கள் சதகா செய்கின்றோம், ஹதியாக்கள் அன்பளிப்பு கொடுக்கின்றோம், இப்படி எத்தனையோ வகையிலே நம்முடைய பொருளை தானமாக தர்மமாக கொடுக்கின்றோம். இந்த பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்திலே அத்தய்யிபாத் என்பது பொருள் சம்பந்தப்பட்டது என்று இருந்தாலும் கூட குர்ஆனில் அல்லாஹ்வுத்தாலா பொருளை தேடுகின்ற விஷயத்திலே அல்லது பொருளை பெற்று சாப்பிடுகின்ற விஷயத்திலே தய்யிபாத் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுத்தாலா உபயோகிக்கின்றான் குர்ஆனிலே. யா அய்யுஹல்லதீனாமனு குலு மினத் தய்யிபாத்தி, ஈமான் கொண்டவர்களே தய்யிபாத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றான். தய்யிபாத் என்று சொன்னால் இனிமையானது, நல்லது, மனமானது, எந்த விதமான அப்பழுக்கற்றது என்பதாக பொருளாகும். அப்ப பொருள் எப்படி இருக்க வேண்டும், தர்மம் செய்யக்கூடிய பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். தய்யிபாத்துக்கு கேட்ட கருத்து அர்த்தம் ஹலாலான பொருளாக இருக்க வேண்டும். தர்மம் செய்யக்கூடிய பொருள் அது ஜகாத்தாக இருந்தாலும் சரி, சதகா உபரியான சதகாவாக இருந்தாலும் சரி, அல தஹையா காணிக்கையாக இருந்தாலும் சரி, ஹதியாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான பொருளை கொண்டு செய்யப்படக்கூடிய வணக்கத்திற்கு பெயர் தய்யிபாத் என்று சொல்லப்படும். ஆக இத்தனை கருத்துக்களும் அந்த மூன்று வார்த்தைகளுக்குள்ளே அமையப்பட்டிருக்கின்ற தஹியாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி. லில்லாஹி முதல்ல சொல்லிடுறோம், அல்லாஹ்வுக்காக எல்லா வணக்கங்களும் சொல் சம்பந்தப்பட்டவை, செயல் சம்பந்தப்பட்டவை, பொருள் சம்பந்தப்பட்டவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கே சொந்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் தங்களுடைய காணிக்கையை சமர்ப்பித்தார். யா அல்லாஹ், உனக்கே எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபியு, அல்லாஹ் தஆலா திருப்பி பதில் சொன்னான், நபியே உங்களின் மீது சலாம் உண்டாவதாக, என்னுடைய சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தி
நேரடியாக அல்லாஹாலாவின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அங்கே அஸ்ஸலாமு அலைக, சலாம், என்னுடைய சலாம், சாந்தி, சமாதானம், நிம்மதி இவையெல்லாம் உங்களின் மீது உண்டாவதாக. ஐயுஹன் நபியே, நபி அவர்களே என்று அல்லாஹாலா சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவையெல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தமானதாக ஆக்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை. என் மீதும் எங்களின் மீதும் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அந்த சலாம் பரக்கத்துகள் எல்லாம் உண்டாவதாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் உம்மத்தினர் அனைவருக்கும் அது கிடைக்கப்பட வேண்டும் என்பதாக துஆ செய்தார்கள். அதை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஓதுகின்ற நேரத்தில் இந்த நினைவு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைவுக்கு வர வேண்டும். பிறகு இந்த இதற்கு சாட்சியாக மலக்குகள் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரெண்டு விதமான அறிவிப்புகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் அல்லாஹாலா ஒருவன் வணக்கத்திற்குரியவன் என்பதாக நான் சாட்சி சொல்லுகின்றேன். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹாலாவுடைய அதிகாரம் தூதரமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்லுகிறேன் என்ற இந்த வாசகம் மேராஜிலே அந்த நேரத்திலே அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்திலே சொல்லப்பட்டது. மிக அற்புதமான ஒரு வாசகம். அதை தொழுகையிலே நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் தொழுகை என்பது சாதாரணமான ஒரு வேலை அல்ல. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஃராஜ் என்ற நிகழ்வு கிடைத்ததோ அதே போன்று ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும் மிஃராஜ் கிடைக்கின்றது தொழுகையின் மூலமாக. அஸ்ஸலாத்து மிஃராஜுல் மூமினீன், தொழுகை என்பது மூமின்களுக்கு மிஃராஜாக அமைந்திருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நமக்கு மிஃராஜ் கிடைக்கின்றது, ஒவ்வொரு நேரமும் கிடைக்கின்றது. மிஃராஜுடைய அந்த பலன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை மிகச்சரியாக தொழ வேண்டும் என்பது பொருளாகும். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்கள் கடைசியில் சொல்லுவோம்.